ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மீனாட்சி பாட்டின்னு ஒரு பாட்டி இருந்தா, காலத்தோட கோலம். அந்த பாட்டியோட குடும்பம் பாட்டிக்கிட்ட எங்கேயாவது இடம் பார்த்துட்டு போயிடுன்னு சொல்லிடுத்து. பாட்டி நிர்கதியா கடவுளே காப்பாத்துன்னு அழுதுண்டே பெரியவா கிட்ட வந்தா. இந்த உலகத்தில் குழந்தை குட்டின்னு எனக்கு யாருமே இல்லை, வயசான காலத்தில் அனாதை ஆயிட்டேன், இனிமேல் குற காலத்தை நான் எப்படி வாழப்போகிறேன்னு தெரியலையே பெரியவான்னு கதறி கதறி அழுதா. அந்த பாட்டியோட கண்ணீரில் கருணைக்கடலான பெரியவாளோட மனசு இழகிடுது. கவலைப்படாதம்மா, எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, உனக்கு காமாட்சி இருக்கா, அவ உன்னை நன்னா பார்த்துப்பா, கடைசி வரைக்கும் காப்பாற்றுவா, பெரியவா ஆறுதல் சொன்னார். மடத்துக்கு சொந்தமான வீடு ஒன்றை அவள் தங்கறதுக்காக பெரியவா ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். பஞ்சம் பிழைக்கிறதுக்காக ஒரு வீட்டில் சமையல் வேலையும் மீனாட்சி பாட்டிக்கு வாங்கி கொடுத்தார். அவள் அந்த குடியிருப்பில் தங்கிண்டு சமையல் வேலைக்கு போனாள். நிர்கதியாக நின்ன தனக்கு அடைக்கலம் கொடுத்த பெரியவாளை நன்றியோட தினமும் தரிசனம் பண்ணினா. காலச்சக்கரம் வேகமாக சுழன்றது. 50 வயசில் காஞ்சிபுரம் வந்த மீனாட்சி பாட்டிக்கு 70 வயசாயிடுத்து. மீனாட்சி பாட்டியால் வேலைக்கெல்லாம் போக முடியல. அடுத்தவாள் அண்டி பிழைக்கிற மாதிரி நிலைமை வந்துடுத்து. பக்கத்து தெருவில் வசந்தான்னு ஒரு பெண்மணி இருந்தா. அவள் தான் பாட்டிக்கு ஆதரவாக இருந்தா. அவள் பாட்டிக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தா. ஒரு சமயம் வசந்தாவோட அம்மா இறந்ததுனால அவள் குடும்பத்தோட ஊருக்கு போயிட்டா. அந்த நேரம் பார்த்து பாட்டிக்கு ஜுரம் வந்துடுது. ஒரு பக்கம் பசி, இன்னொரு பக்கம் ஜுரத்தோட உபாதை. கவனிக்க யாருமே இல்லாமல் பாட்டி முனகிண்டே படுத்துட்டுருந்தா. உடம்பு எவ்வளவுதான் அவஸ்தப்பட்டாலும் வாய் மட்டும் பெரியவா பெரியவான்னு அவர் பேரை உச்சரிச்சுட்டே இருந்தது. திடீர்னு பாட்டி கதவு தர பாட்டின்னு வாசலில் குரல் கேட்கறது. தட்டு தடுமாறி பாட்டி எழுந்து கதவு திறந்தா, வசந்தாவோட பொண்ணு காமாட்சி நின்றுருந்தா. கையில் சாப்பாடு கூட இருந்தது. என்ன பாட்டி, உடம்பு தேவையில்லையான்னு அந்த பொண்ணு கேட்குறா. பாட்டி தலையசிச்சா. பாட்டி, இதில் ரசஞ்சாதம் இருக்குது பாட்டி, சாப்பிட்டுட்டு அமைதியாக தூங்குங்கோ, நான் பாட்டு கிளாஸ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா. கூடையில் ரசஞ்சாதம், சுட்ட அப்பளம், உப்பு நார்த்தங்காய், மாத்திரை, வெந்நீர் எல்லாமே இருந்தது. வசந்தாவோட பாசத்தை நினச்சி பாட்டி நெகிழ்ந்து போயிட்டா. சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு தூங்கி எழுந்ததும் பாட்டி கொஞ்சம் தெம்பாயிட்டா. நன்றி சொல்கிறதுக்காக பாட்டி வசந்தா வீட்டை தேடி போகிறா. வீடு பூட்டி இருந்தது. அவள் இன்னும் ஊர்லேருந்தே வரலையேன்னு பக்கத்து வீட்டில் சொன்னாள். அப்படின்னா வசந்தாவோட பொண்ணு ரூபத்தில் சாப்பாடு கொண்டு வந்தது யார்? பாட்டி குழப்பத்தோடு பெரியவாளை பார்க்க போகிறா. அவருக்கு நமஸ்காரம் பண்ணினதும் பெரியவா எப்படி இருக்கேள், காய்ச்சல் தேவையில்லையான்னு கேட்டார். எனக்கு காய்ச்சல் வந்தது பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? பாட்டி ரொம்ப குழம்பினா. மிளகு ரசம், சாதம், மாத்திரை எல்லாம் வந்துதா? பெரியவா பாட்டியை மேலும் வியப்பில் ஆழ்த்தினார். பாட்டி வாயடிச்சு போயிட்டா. திருச்சிக்கு போன காமாட்சி இன்னும் வரல, காஞ்சி காமாட்சி தான் உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவில் இருக்கிற திசையை காட்டினார். பாட்டி அப்படியே சிலையாயிட்டா. எந்த சூழ்நிலையிலையும் தெய்வம் தன்னை நம்பியவர்களை கைவிடுவதில்லை. இது புரிஞ்சால் நாம் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டோம். இந்த உலகத்தில் அந்த மீனாட்சி பாட்டியை மாதிரி எத்தனையோ பேர் துக்கம் தொண்டையை அடைக்க நடப்பணமாக வாழ்ந்துட்டுருப்பா. அவள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தில் எதுவுமே சாஸ்வதம் இல்லை, கடவுள் மட்டும்தான் நிஜம். உடம்பில் உசுறு இருக்கிற வரைக்கும் கடவுளோட சிந்தனையோடு வாழணும். நம்மளால் முடிஞ்ச நல்லதை எல்லாருக்கும் பண்ணணும். யாரோட கண்ணீருக்கும் நாம் காரணமாயிடக்கூடாது. கர்மாவை கழிச்சுட்டு புதுசாக எந்த கர்மாவையும் சேர்த்துக்காம ஒரு நாள் கடவுளோட பாதார விந்தங்களில் ஐக்கியமாயிடணும். அவ்வளவுதான். இதுக்கு மேலே இந்த வாழ்க்கைக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.